ஓம் சாந்தி. எல்லா சகோதர ஆத்மாக்களுக்கும் அன்பான வணக்கங்கள். ஏப்ரல் 6, 2020 பரமாத்மா சிவ பகவானோட மகா வாக்கியம். அப்பா இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, குழந்தைகளே, உங்கள் மேலே நீங்களே கருணை காட்டுங்கன்னு சொல்கிறாரு. ஸ்ரீபாபா என்ன வழி சொல்லியிருக்காரோ அதன்படி அப்படியே நடங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்ரீமத் படி நடந்தால் உங்களுக்குள்ள அளவற்ற குஷி இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. அடுத்தப்பா சொல்கிறாரு, மாயாவோட சாபம் வாங்கின குழந்தைங்க எப்படி இருப்பாங்கன்னா, அந்த குழந்தைங்க சிவபாபாவை சுத்தமாக நினைவே பண்ண மாட்டாங்க, ஞான ரத்னத்தையும் படிக்க மாட்டாங்க. எந்த காரியம் செஞ்சாலும் அதை நான் தான் செஞ்சேன்னு அகங்காரத்தோடு இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு. அவங்களோட நடத்தை வந்து அசுரத்தனமாக இருக்கும், அவங்களோட புத்தி முழுசாக பூட்டு போடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி குழந்தைங்கள சிவபாபாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது, அவரோட உள்ளத்துலேயும் இடம் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ சொல்கிறாரு, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு, குழந்தைங்களே, இந்த ஒரு பிறவி மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஞானம் கிடைக்கும். ஸ்ரீ பாபாவும் கூட இருப்பார், அதனால் முயற்சி செஞ்சு ஸ்ரீ பாபாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க. அப்போது நீங்கள் மாயாவின் பிடியிலிருந்து விலகி பிரபுவின் மடியில் வந்துடுவீங்கன்னு சொல்லியிருக்காரு அப்பா. அடுத்து அப்பா சொல்கிறாரு, இந்த லக்ஷ்மி நாராயணர் எப்படி இவ்வளோ ஒரு உயர்ந்த பதவியை அடைஞ்சாங்கன்னா, இந்த ஞான ரத்னத்தை அவங்களோட புத்தின்ற பையில் ஃபுல்லாக நிரப்பிக்கிட்டாங்க. அதே மாதிரி குழந்தைகளாகிய நீங்களும் இந்த ஞான செல்வத்தால் உங்களை ஃபுல்லாக நீங்கள் நிரப்பி உங்களை தெய்வீக குணங்கள் உள்ளவங்களாக நீங்கள் உங்களையே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. அடுத்து அப்பா சொல்கிறாரு, நான் சொர்க்கத்தில் என்ன பதவியை அடைவேன் அப்படின்றத நீங்கள் உங்களுக்குள்ளேயே யோசித்து நீங்கள் உங்களுக்கே நன்மை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஞானத்து கூடவே யோகமும் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. யோகம் இல்லைன்னா எந்த பயனும் இல்லை. ஞானம் தனி, யோகம் தனி அப்படின்னு சொல்கிறாரு. யோகம் இல்லைன்னா எப்படி பாவங்கள் விநாசம் ஆகும்? குழந்தைகளே, இந்த சங்கம யுகத்தில் இப்போ தான் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டிய நேரம். இப்போ முயற்சி செய்யலைன்னா இனி எப்பவும் செய்ய முடியாது. அப்புறம் பின்னாடி ரொம்பவே வருத்தப்படுவீங்க, நிறைய தண்டனைகளும் அடைவீங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்பா. அடுத்து அப்பா சொல்கிறாரு, குழந்தைங்களே, நீங்கள் மற்றவங்களுக்கு எந்த சேவை செய்யலைனாலும் அட்லீஸ்ட் நீங்கள் உங்களுக்கான முயற்சியாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்பவும் எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்கிறாரு. யாருடைய பெயர் ரூபத்திலையும் மாட்டிக்காதீங்க. கர்ம இயந்திரங்கள் மூலமாக எந்த கெட்ட காரியமும் செய்யாதீங்கன்னு சொல்கிறாரு அப்பா. நீங்கள் ஸ்ரீ பாபாவை நினைவு பண்ணாமல் சேவை செய்யாமல் இருந்தாலே உங்களுக்குள்ளே அசுத்தமான விஷயம் இருக்குன்னு நீங்கள் அதை புரிஞ்சு அதை உடனே வெளியேற்றிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. அடுத்து அப்பா சொல்கிறாரு, உங்களோட பார்வை ஒரே ஒரு சிவ தந்தை மேலே மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. இந்த தேக அபிமானம் கெட்ட பார்வை, ஆத்மா அபிமானி தான் சுத்த பார்வை அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. இந்த ஞானத்தின் மூலமாக, யோகத்தின் மூலமாக உலகத்துக்கே சக்கரவர்த்தியாக ஆக முடியும்னு நீங்கள் கனவுல கூட நினச்சிருக்க மாட்டீங்க. நீங்கள் இப்போது சக்கரவர்த்தியாக ஆகணும்னா ரொம்பவே தீவிரத்திலும் தீவிர முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி தீவிர முயற்சி செய்கிற குழந்தைங்களுக்கு தான் என்னோட பாசத்தையும் கொடுக்குறேன், என்னோட செல்லத்தையும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போட அழியற்ற ஞானத்துக்கு கோடானு கோடி நன்றிகள் அப்பா. ஓம் சாந்தி.